ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் இருக்க ஒர்க் ஷீட் நம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஒர்க் ஷீட் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரியேட்டிவிட்டி அரவுண்ட் மீ லெட்டஸ் பில்ட் அண்ட் லெட்டஸ் லிசன் ஒன் மேஷ் த ஃபாலோயிங் பேஸ் பாருங்க லெஃப்ட் சைடில் போஸ்ட் க்யூ எரேசர் ஃப்ளாட் பர்ஸ் ஃபைவ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் அப்பார்ட்மெண்ட் வாலெட் லைன் மெயில் ரப்பர் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்த ஃபைவ் வேர்ட்ஸை நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் அதாவது சேம் மீனிங் தரக்கூடிய ரெண்டு வேர்ட்ஸ் அதோட பேர்ஸோட மேட்ச் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் போஸ்ட் போஸ்ட்டுக்கு கரெக்டான பேர் என்ன அப்படின்னா மெயில் ஓகேங்களா ரெண்டுமே சேம் மீனிங் தான் கியூக்கு லைன் எரேசருக்கு ரப்பர் ஃப்ளாட்டுக்கு அப்பார்ட்மெண்ட் பர்ஸ்க்கு வாலெட் ஓகேங்களா இப்போது போஸ்ட்னா மெயில் க்யூனா லைன் எரேசர்னா ரப்பர் ஃப்ளாட்னா அப்பார்ட்மெண்ட் பர்ஸ்னா வாலெட் இது எல்லாமே மேட்ச் பண்ணியாச்சு அதோட பேர் கூட மேட்ச் பண்ணியாச்சு செகண்ட் ஒன் லிசன் டு த ஃபாலோயிங் ஸ்டோரி வென் த ட ட டீச்சர் ரீட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு த கொஷின்ஸ் கிவன் பிலோ இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள் டீச்சர் வந்து இதை ரீட் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க கொஷின்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டோரி பார்க்கலாமா நிலா வாஸ் 9 நைன் இயர் ஓல்ட் கேர்ள் ஃப்ரம் த ஸ்மால் வில்லேஜ் ஷீ ஃபினிஷ்டு ஃபோர்த் கிரேட் அட் ஹ வில்லேஜ் She got admission for fifth grade in a very reputed school in a nearby city. On the first day of her class, other students started making fun of her while seeing her simple clothing and knowing she is from a small village. The teacher soon arrived and she asked everyone to keep quiet. Then the teacher told the students to be ready for the surprise test and asked to write down the seven wonders of the world. Everyone started writing the answer quickly and submitted their answer paper except Nila. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிலான் ஒரு ஒன்பது வயசு பொண்ணு சின்ன கிராமத்தில் இருக்கா அவள் வந்து அங்கே ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்து கிரேட்னா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிராமத்தில் முடிச்சிட்டா அவளுக்கு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் அட்மிஷனுக்காக பக்கத்தில் இருக்க சிட்டியில் ஒரு புகழ்பெற்ற ஸ்கூல் வந்து கிடைக்கிது அந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கிது அவள் அந்த ஸ்கூலுக்கு போனோன்னே அவள் ஃபஸ்ட்டு டே அவள் க்ளாஸில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வேடிக்கை பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க எதை பார்த்து அப்படின்னா அவ ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதுனால ஏன்னா கிராமத்து பொண்ணுங்க ரொம்ப சிம்பிளாக கிளாத் இருக்கும் இல்லைங்களா நம்ம ஏழை போகணும் அப்படின்னா அந்த மாதிரி அந்த சிம்பிளான கிளாத்தையும் அவள் ஒரு இருந்து வந்திருக்காங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அவளை கேலி பண்ணுறாங்க உடனே டீச்சர் வந்துடுறாங்க டீச்சர் சீக்கிரமாக வந்து எல்லாருமே அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு இன்றைக்கி ஒரு டெஸ்ட் இருக்குது சர்ப்ரைஸ் டெஸ்ட் இருக்குது என்னென்னா செவன் வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஏழு அதிசயங்கள் உலகத்தில் இருக்க ஏழு அதிசயங்களை எழுதணும்னு சொல்கிறாங்க எல்லாருமே ஆன்சரை வந்து சீக்கிரமாக எழுத ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து சப்மிட் பண்ணிடுறாங்க டீச்சர் கிட்ட நிலாவை தவிர Nila. the teacher came and asked nila what happened here don't worry just write what you know as other students have learned about it just a couple of days back nila replied i was thinking that there are so many things which 7 i can pick to write and then she handed her answer paper to the teacher இப்போ டீச்சர் வந்து சொல்கிறாங்க நிலா கிட்டே வந்து என்னாச்சு டியர் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத இவங்க வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் இதை கற்றுக்கிட்டாங்க உலக அதிசயங்கள் ஏழு நான் சொல்லி கொடுத்தேன் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு தெரிஞ்சதை நீ எழுதுன்னு சொல்கிறாங்க நிலா புதுசாக தானே வந்திருக்கா நிலா அதுக்கு ரிப்ளை பண்ணுறா ஏ என்னை பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கிறேன் இந்த உலகத்தில் நிறைய திங்ஸ் வந்து அதிசயமாக இருக்குது அதில் எந்த ஏழு திங்ஸை வந்து நான் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ரொம்ப டவுட்டாக இருக்கேன் அதாவது திங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா ஓகேங்களா அதுக்கப்புறமா அவள் எழுதின ஆன்சர் பேப்பரை டீச்சர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டா த டீச்சர் ஸ்டார்டட் ரீடிங் எவ்ரி ஒன்ஸ் ஆன்சர்ஸ் அண்ட் த மெஜாரிட்டி ஹேட் ஆன்சர்டு தம் கரெக்ட்லி சச் எஸ் த கிரேட் வால் ஆஃப் சைனா கிரேட் ப்ரமீட் ஆஃப் ஜிஸா லீனிங் சவர் ஆஃப் பீஸா தாஜ்மஹால் அக்செட்ரா த ீச்சர் வாஸ் ஹாப்பி எ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் ரிமம்பர்ட் வாட் ஷி ஹேட் டாக் தம் டீச்சர் வந்து ஒவ்வொருத்தங்களோட பேப்பரையும் ரீட் பண்ணுறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக எழுதியிருக்காங்க என்னென்னா சீனாவின் பெருஞ்சுவர் எழுதியிருக்காங்க பிரம்மிடு ஜீசவோட பிரம்மிடு எழுதியிருக்காங்க சாய்ந்த கோபுரம் பைசாவோட சாய்ந்த கோபுரம் எழுதியிருக்காங்க தாஜ்மஹால் இது எல்லாமே எழுதியிருக்காங்க டீச்சருக்கு ரொம்ப ஹாப்பி என்னென்னா நம்ம நடத்தினதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிமம்பர் பண்ணிக்கிட்டாங்க ஞாபகப்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அட் லாஸ்ட் த டீச்சர் பெக்ட் அப் நிலாஸ் ஆன்சர் பேப்பர் அண்ட் ஸ்டார்டட் ரீடிங் த செவன் ஒண்டர்ஸ் ஆர் டு பி ஏபிள் டு சீ டு பி ஏபிள் டு ஹியர் டு பி ஏபிள் டு ஃபீல் டு லாஃப் டு திங்க் டு பி கைண்ட் டு லவ் The teacher stood stunned, and the whole class was speechless. Today, a girl from the small village reminded them about the precious gifts that God has given us, which are truly a wonder. கடைசியாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நிலாவோட ஆன்சர் பேப்பரை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிலா வந்து என்ன எழுதியிருக்கனா உலகத்தில் இருக்க ஏழு அதிசயங்கள் நம்ம பார்க்குறது கேட்குறது ஃபீல் பண்ணுறது உணர்றது சிரிக்கிறது யோசிக்கிறது கருணையாக நடந்துக்கிறது அன்பாக நேசிக்கிறது இதுதான் ஏழு அதிசயங்கள்னு எழுதியிருக்கா இந்த டீச்சர் திடீர்னு அப்படியே ஸ்டன் ஆயிடுறாங்க அப்படியே தகச்சி போய் நின்னுடுறாங்க ஹோல் கிளாஸும் எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லாமல் அப்படியே அமைதியாகிடுது இன்றைக்கி ஒரு பொண்ணு இருந்து வந்து நமக்கு ரிமைண்ட் பண்ணியிருக்கா கடவுள் நமக்கு கொடுத்த விலை மதிப்பில்லாத கிஃப்ட் இது உண்மையான உலக அதிசயங்கள் அப்படின்னு நமக்கு வந்து ஞாபகப்படுத்தியிருக்கான் டீச்சர் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கொஷின் கொஷின் கேன்சல் பண்ணலாமா வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேர்ள் இன் த ஸ்டோரி த நேம் ஆஃப் த கேர்ள் இன் த ஸ்டோரி இஸ் நிலா நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் வை ஷி வென் டு த நியர்பை சிட்டி ஏன் வந்து அவள் வந்து பக்கத்தில் இருந்த சிட்டிக்கு போனான் ஷி வென்ட் டு த நியர்பை சிட்டி டு ஸ்டடி ஃபிஃப்த் கிரேடு அவள் வந்து அவளோட ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் கிரேட் படிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க சிட்டிக்கு போனான் தேர்ட் கொஷின் வை ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் ஹர் ஏன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவளை கேலி செஞ்சாங்க வேடிக்கையாக பார்த்தாங்க ஆமாம் தானே அவளோட ஃபஸ்ட் நாள் கிளாஸில் எல்லாரும் அவளை கேலி செஞ்சாங்க இல்லையா ஆன்சர் என்னென்னா ஆல் த ஸ்டூடென்ட் மேக்கிங் பன் ஆப் சீங் ஹ சிம்பிள் கிளாத்திங்

அகார்டிங் wonders ஆர் டு பி ஏபிள் டு see, to பி ஏபிள் டு ஹியர் டு பி ஏபிள் டு ஃபீல் டு laugh, to திங்க் டு பி கைண்ட் டு லவ் பார்க்கறது கேட்கறது உணர்றது சிரிக்கிறது யோசிக்கிறது கருணையாக நடந்துக்கிறது அன்பாக நேசிக்கிறது இது எல்லாமே உலக அதிசயங்கள்னு சொன்னான் ஃபிஃப்த் கொஷின் வாட் யூ ஹாவ் லேர்ன்ட் ஃப்ரம் த ஸ்டோரி இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க த ப்ரீஷியஸ் கிஃப்ட் தட் காட் ஹாஸ் அஸ் அதாவது விலை மதிப்பில்லாத பரிசுகளை கடவுள் நமக்காக கொடுத்துருக்காரு பார்க்குறது கேட்குறது உணர்றது இது எல்லாமே விலை மதிப்பில்லாத கிஃப்ட் ஓகேங்களா தேர்ட் ஒன் ரைட் த வேர்ட்ஸ் வித் சேம் மீனிங் கீழே கொடுத்துருக்க ஒவ்வொரு வேர்டுக்கும் சேம் மீனிங் நம்ம ரைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன் என்ன பிக்சர் டேப் டேப்க்கு சேம் மீனிங் என்னென்னா வால்வு டேப்க்கு சேம் மீனிங்காக இருக்க இன்னொரு வேர்டு வால்வு டேப்னா வால்வு ஓகேங்களா செகண்ட் பிக்சர் சிப்ஸ் சிப்ஸ்க்கு சேம் மீனிங் தர இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் பொட்டேட்டோஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் பொட்டேட்டோஸ் சிப்ஸ்க்கு சேம் மீனிங்காக இருக்க இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் பொட்டேட்டோஸ் சிப்ஸ்னால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் பொட்டேட்டோஸ் தேர்ட் ஒன் பேண்ட்ஸ் பேண்ட்டுக்கு சேம் மீனிங்காக இருக்க இன்னொரு வேர்டு என்னென்னா பெர்முடாஸ் பேண்ட்ஸ் பெர்முடாஸ் பேண்ட்ஸ் பெர்முடாஸ் ஃபோர்த் ஒன் டஸ்ட்பின் டஸ்ட்பின்க்கு சேம் மீனிங்காக இருக்க இன்னொரு வேர்ட் என்னென்னா பின் டஸ்ட்பின்கு இன்னொரு வேர்ட் என்னென்னா பின் ஓகேங்களா இதோட இந்த ஒர்க் ஷீட் முடியுது வி வில் மீட் த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ